ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். உங்கள் யாவருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கர்த்தர் இந்த வருஷம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து சகல விதமான நன்மைகளாலும் திருப்தியாக்கி உங்கள் தேவைகளை சந்தித்து நல்ல சரீர சுகத்தோடு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையோடு வாழ எங்களுடைய ஜெபம் எப்போதும் உங்களுக்கு இருக்கும். கர்த்தரின் கரங்கள் சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு எங்கள் மீண்டுமாய் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருஷம் துவக்கத்தின் நாளிலேயே நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய சபைகளிலே கொடுத்திருப்பார்கள். தனிப்பட்ட விதங்களிலும் நிறைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு வந்திருக்கும். இந்த வாக்குத்தத்தங்களை இந்த வருஷம் சுதந்தரிப்பதற்கு ஒரு சின்ன காரியத்தை சொல்லி இன்றைக்கி நான் கொஞ்சம் உங்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து சில நிமிடங்கள், ஒரு 20 நிமிஷம் என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபத்திலே கூடியிருக்கும்போது உங்கள் கைகளிலே வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் அந்த வசனத்தை நாம் கை வைத்து அதை சொல்லி ஜெபிக்கிற வேளையிலே இந்த வருஷம் உங்கள் குடும்பத்திலே ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். எங்களுக்கும் ஆண்டவர் சில வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு நான் ஒரு காரியத்தை யோசித்தேன். எபிரேயர் 10:36 சொல்கிறது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நாம் பொறுமையோடு காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். 5:11 யாக்கோபு எழுதுகிறார், பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபுவினுடைய பொறுமையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், நடக்கையின் முடிவையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுவார். அதே போல் 4:18-21 வாசிக்கும்போது, ஆபிரகாம் தன்னுடைய சரீரம் செத்துப்போனதையும் சாராளுடைய சரீரம் செத்துப்போனதையும் அவன் எண்ணாமல் கர்த்தர் சொன்ன வார்த்தையின் மேல் விசுவாசித்து அவர் மேல் முழு நிச்சயமாய் நம்பி அவன் பொறுமையோடு காத்திருந்தான். அவன் விசுவாசித்ததை கர்த்தர் அவருக்கு வாய்க்க பண்ணினதை நாம் வாசிக்கிறோம். ஆக இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு நாம் பொறுமையோடு விசுவாசத்தோடு ஜெபத்தோடு காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளிலே நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். உங்கள் குடும்பங்களுக்காக, குடும்பங்களின் ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்பதற்கு ஒரு 2 காரியங்களை நான் எடுத்துக்கொண்டேன். முதலாவது, இந்த வருஷம் முழுவதும் தேவனுடைய பாதுகாப்பும் தேவனுடைய அற்புதமும் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்தை சுற்றிலுமாய் நடப்பதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். 2வது, இந்த வருஷம் முழுவதும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்காக, ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவிக்கிற ஒரு நல்ல அனுபவத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1:10 சொல்கிறது, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று அப்படின்னு சொல்லி பிசாசு ஆண்டவரிடத்தில் சொல்லுவான். இந்த வசனம் ரொம்ப முக்கியமான, யோசிக்கலாம். ஏன்னா சொல்லுகிறவன் பிசாசாக இருந்தாலும் அதை சொல்லுகிற இடம் வல்லமையுள்ள தேவனிடத்திலே சொல்லுகிறான். இந்த வசனத்தை வாசிக்கும் போது யோபுவின் மேல் குற்றம் கண்டுபிடித்து யோபுவை குற்றப்படுத்துவதற்காக, அவனை அழிப்பதற்காக பிசாசு அவனை சுற்றி வருகிறான். இந்த யோபுவை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம், 5 சாட்சிகளை பெற்றவர். அந்த யோபு 1:1 வசனத்தின் சாட்சி, வேதாகமத்தின் சாட்சி இருக்கிறது. அதற்கடுத்து சாத்தானுடைய சாட்சி இருக்கிறது, தேவனுடைய சாட்சி இருக்கிறது, அவனுடைய மனைவியின் சாட்சி இருக்கிறது, நண்பர்களின் சாட்சி இருக்கிறது. 5 சாட்சிகளை பெற்ற இந்த யோபுவின் மீது சாத்தான் கவனம் வைத்து அவனுக்கு விரோதமாக எழும்புகிறான். அவன் எழும்பி தேவ சன்னிதானத்தில் போன போதே கர்த்தர் அவன் எங்கிருந்து வருகிறான் என்பதை கண்டுபிடித்து விட்டான். அவன் யோபுவை சுற்றி சுற்றி
அவன் வருகிறதை பார்த்து, கர்த்தர் என் தாசனாகிய யோபுவின் மேல் கண்ணும் வைத்தாயோ, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற தேவனுடைய மனுஷன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இப்போ ஆண்டவர் வந்து அவனை குறித்து சாட்சி கொடுத்த உடனே பிசாசு அவனை குற்றப்படுத்துகிறான். அப்புறம் சொல்கிற வசனம்தான் இந்த வசனம், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலி அடைக்கவில்லையோ. இந்த வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். சாத்தானே பார்க்கிறான், தேவனுடைய பிள்ளைக்கு சுற்றிலுமாய் ஆண்டவர் ஒரு வேலி அமைத்திருக்கிறார். தேவனுடைய பிரசன்னத்தினாலே, தேவனுடைய வல்லமையினாலே தேவ பிள்ளைகள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ, அவரை நம்புகிற அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ, அங்கே எல்லாம் தேவனுடைய பாதுகாப்பின் வேலி இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். முதலாவது, வேதத்தை வாசிக்கிற வேளையில் நம்மை சுற்றிலும் தேவனுடைய பாதுகாப்பு இந்த ஆண்டு முழுவதும் உண்டாக வேண்டும். குடும்பங்களுக்காக, இதை காண்கிற உங்களுடைய குடும்பத்தின் பாதுகாப்பிற்காக, உங்கள் குடும்பத்தின் உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். உங்கள் பிள்ளைகளின் பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் வேத வசனத்தை வாசிக்கும் போது யோசுவா சொல்வார், நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்படி ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பமாக கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்கள் குடும்பத்தை நடத்த போகிறார். நான் இந்த வசனத்தை நம்மீது நம்ம சொல்ல போகிறோம். ஆண்டவரே, யோபுவை சுற்றிலும் வேலி அடைத்திருந்தது போல எங்களை சுற்றிலுமாய், எங்கள் குடும்பங்களை சுற்றிலுமாய் தேவனுடைய வேலி எழும்புவதாக நாம் சொல்லி ஜெபிக்கலாம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை காண்கிற அருமையான பிள்ளைகளுடைய குடும்பங்களை சுற்றிலுமாய் தேவனுடைய வேலி எழும்புவதாக, தேவனுடைய வேலி எழும்புவதாக. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் இருக்கிற அந்த இல்லத்தை சுற்றிலுமாய், அவர்களுடைய ப்ராப்பர்ட்டி எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் தேவனுடைய பாதுகாப்பு உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ, ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எங்கள் தேசத்தின் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கை சுற்றிலுமாய் தேவனுடைய வேலி அமைக்கப்படட்டும். அக்னி கோட்டை எழும்புவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் தேவனுடைய பாதுகாப்பு இந்த வருஷம் முழுவதுமாய் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும், ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகள் மேலும் உண்டாயிருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவருடைய பாதுகாப்பை இப்பொழுது நாங்கள் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் எங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நிலைமைகளிலும், எங்கள் வீட்டை சுற்றிலுமாய் ஒரு பாதுகாப்பு எழும்பி இருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தாவேயுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நீர் அப்படி செய்தபடியினால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்பத்தை சுற்றிலும் நான் விசுவாசிக்கிறேன், ஒரு பெரிய தேவனுடைய பாதுகாப்பு எழும்பி இருக்கிறது. இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் குடும்பத்தை சுற்றிலும் ஒரு விசேஷித்த பாதுகாப்பு உண்டாக போகிறது. இரண்டாவது, உங்கள் பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் பிள்ளைங்களுக்காக ரொம்ப ஜெபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. எத்தனையோ பிள்ளைகள் படிக்கிறார்கள், வேலைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார்கள், திருமணமாகவில்லை, நிறைய கெட்ட பழக்கங்களுக்குள் இருக்கிறார்கள், கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். இந்த வருஷம் உங்கள் பிள்ளைங்க எல்லாருமே ஆண்டவருக்குள்ளே வளரவும், அவர்களுடைய ஸ்வாவத்திலிருந்து விடுதலையாகவும், அவர்களை படிப்பிலே ஆசீர்வதிக்கப்படவும், அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும், திருமணமாகாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் திருமண காரியத்தை கொடுக்கவும் என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். வல்லமையுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த 2020 ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், இதை காண்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, படிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இந்த வருஷம் ஆண்டவரே பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகளுக்கு, ஆண்டவரே காலேஜில் படித்து தேர்வு எழுத போகிற பிள்ளைகளுக்கு, ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமே விசேஷித்த ஞானத்தை கொடுப்பீராக, ஞானத்தை கொடுப்பீராக. எத்தனையோ பிரயாசங்களின் மத்தியில் பெற்றோர்கள் ஆண்டவரே அதிகமான பணம் செலவழித்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறதை அந்த பிள்ளைகள் உணர்ந்து நல்ல
முறையில் படித்து எதிர்காலம் பிரகாசமாய் மாறுவதற்கு விசேஷித்த ஞானத்தையும் ஞாபக சக்தியையும் தந்து உதவி செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு, படித்தும் எனக்கு வேலை இல்லையே என்று கவலைப்படுகிறவர்களுக்கு இந்த வருஷத்தின் துவக்க நாட்களிலேயே என் ஆண்டவர் வேலையை தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். நீர் வேலையை கட்டளையிடுவீராக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வேலை ஆண்டவரே சரியான நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் திருமண காரியங்களை கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். ராஜா ஆண்டவரே, ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கட்டும். குறிப்பாய் ஆண்டவரே கீழ்ப்படியாமல் ஆண்டவரே பல்வேறு விதமான அசுத்தமான பழக்க வழக்கங்களினாலே பாவங்களினாலே விழுந்து கிடக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளுக்காக நாங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற குடும்பங்களும் சேர்ந்து செபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் மனம் திரும்பி உம்மை அறிந்து கொள்ளட்டும், உம்மை காணட்டும். ஆண்டவரே, தங்கள் கெட்ட பழக்கங்களிலிருந்து விடுதலை ஆவார்களாக. அசுத்தமான போதைப் பொருட்கள் பழக்க வழக்கங்கள் இந்த விடுதலை ஆவார்களாக. ஆண்டவரே, எத்தனையோ பெண் பெற்றோர் கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலை மாறுவதாக என் ஆண்டவர் அற்புதம் செய்யும்படி கேஞ்சுகிறோம். நீர் செய்ததை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, பிள்ளைகளுக்காக நாம் ஜெபித்தோம். இந்த வருஷம் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்வார். பிள்ளைகள் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் கண்ணீரோடு இருக்கிற பெற்றோர் நான் பார்த்துருக்கிறேன். இந்த வருஷம் நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் பிள்ளைங்க ரட்சிக்கப்படுவார்கள், உங்கள் பிள்ளைகள் மனம் திரும்புவார்கள், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வருவதை நீங்கள் காண்பீர்கள். நான் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷம் நீங்கள் நிறைய பேர் பிரயாணம் செல்வீர்கள். எத்தனையோ இடங்களுக்கு நீங்கள் பஸ்ஸில், ட்ரெயினில், ஆக ஃப்ளைட்டில், இனி உங்கள் சொந்த வாகனங்களில் நீங்கள் பிரயாணம் செய்யலாம். டூ வீலரில், ஃபோர் வீலரில், ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் பிரயாணம் செய்யலாம். இந்த வருஷம் முழுவதும் உங்கள் பிரயாணத்தை தேவன் பாதுகாப்பாராக. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்திலே பகலில் மேக ஸ்தம்பமாக, இரவில் அக்னி ஸ்தம்பமாக இருந்து நடத்தின தேவன் இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் குடும்பத்தை நீங்கள் செய்கிற எல்லா பிரயாணங்களிலும் ஒரு விபத்து இல்லாதபடிக்கு கர்த்தர் உங்களை காப்பாராக. கர்த்தர் உங்கள் போக்கையும் உங்கள் வரத்தையும் கர்த்தர் இது முதற்கொண்டு இந்த நாள் துவங்கி உங்களை காப்பாராக. ஒரு நன்மையிலும் குறைவில்லாதபடிக்கு நீங்கள் செல்கிற வாகனங்களிலே எந்த பழுதும் இல்லாதபடிக்கு இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் பிரயாணம் செய்கிற எல்லா பிரயாணங்களிலும் தேவனுடைய பாதுகாப்பு உங்களுக்கு உண்டாயிருப்பதாக நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என் அன்பு தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அருமையானவருடைய பிள்ளைகள் இந்த ஆண்டு முழுவதும் செய்ய போகிற பிரயாணங்களுக்காக ஆண்டவரே, அவர்கள் சொந்த வாகனங்களிலே ஆண்டவரே ட்ரெயின், பஸ், ஆண்டவரே ஃப்ளைட் மூலமாய் இன்னும் பல்வேறு சூழ்நிலையில் பிரயாணம் செய்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் அவர்களை பாதுகாத்து கொண்டும் ஆண்டவரே விபத்தை உண்டாக்கும் ஆவிகளில் இருந்து, ஆண்டவரே விபத்தை உண்டாக்கும் கிரியைகளிலிருந்து விசேஷித்த விதமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளை தேவன் பாதுகாப்பீராக. போராட்டம் வராதபடிக்கு, வாகனங்களிலே ஆண்டவரே விபத்துகள் வராதபடிக்கு தேவன் பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போகிற உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். இதை காண்கிற ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே எந்த விபத்து இல்லாதபடிக்கு, வேதனை இல்லாதபடிக்கு கர்த்தர் அவர்களை காத்து கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு வச்சிருக்கிறார். நம்ம நல்ல சரீர சுகத்தோடு இருக்கணும், நல்ல பலத்தோடு இருக்கணும். அன்று சொன்னார் சங்கீதம் 107:20 அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்ப வைக்கிறார். நாம் அவருடைய தழும்புகளாலே சுகமாகிறோம். லூக்கா 5:17 சொல்கிறது, அவருடைய குணமாக்கும் வல்லமை பிணியாளிகளை சுகமாக்கிற்று. கடந்த வருஷங்களிலே நீங்கள் எத்தனையோ பேர் பல்வேறு விதமான வியாதிகளினாலே கஷ்டப்பட்டிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த வருஷம் உங்களுடைய பிரயாசம் பலன் எல்லாம் மருந்துகளுக்காக அல்ல, அது செலவு பண்ண வேண்டாம். ஆண்டவர் சுகமாக்குவார். நம் விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கலாம். இந்த வருஷம் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல சரீர சுகத்தை கொடுப்பதற்கு உங்கள் செயலிழந்து போன எல்லா சரீர உறுப்புகளெல்லாம் இந்த வருஷம் செயல்படுவதற்கு நாம் ஜெபிக்க போகிறோம். எத்தனையோ பேர் ஒவ்வொரு மாதமும்
பல ஆயிரங்களை மருத்துவமனைக்கு கொடுக்கிறார்கள். அவர்கள் சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லாதபடிக்கு அவர்கள் உயிர் பிழைப்பதற்காக மருத்துவமனைக்கு கொடுக்கிறார்கள். பென்ஷன் வாங்குகிற பணத்தில் எத்தனையோ வயசானவங்க சொன்னாங்க, என்னுடைய பணம் எல்லாம் அப்படியே மாத்திரம் மருந்துக்கே போயிடுது பிரதர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வருஷம் நீங்கள் நல்ல சுகத்தோடு இருக்கணும். நான் அப்படி ஜெபிக்கிறேன், நான் வாஞ்சிக்கிறேன். இன்றைக்கி எத்தனையோ வியாதிகள் இருக்கிறது, சொல்ல முடியாத வியாதிகள் இருக்கிறது. ஒரு காலத்தில் இன்ன வியாதியா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பார்த்த சூழ்நிலை போய் இன்றைக்கி இந்த வியாதி தானா அப்படிங்கிற நிலைமைக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த 2020 இதை காண்கிற குடும்பங்களில் இருக்கிற எல்லா வாதைகளும் நீக்கப்பட போகிறது. சங்கீதம் 91 நாம் வாசிக்கிறோம், வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அந்த வசனத்தை நாம் விசுவாசிக்கலாம். அந்த வசனத்தின்படியே இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாதைகளை எல்லாம் சுகமாக்க போகிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த வாதைகளிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி உங்களுக்கு நல்ல உடல் சுகத்தை தந்து நீங்கள் பலத்தோடு இந்த வருஷம் ஆண்டவரை தேடும்படிக்கு, ஆண்டவரோடு கூட நடக்கும்படிக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுப்பதற்கு நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். நீங்கள் பலவீனப்பட்ட பகுதியில் உங்கள் கையை வச்சுக்கோங்க. நம்ம விசுவாசிக்கலாம். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாலேயே ரட்சிக்கும். நம்ம இந்த 1 விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது இந்த நாளிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு வீண் செலவுகள் வராதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். நான் ஆண்டவரை நம்பி விசுவாசிக்கிறேன். நம்ம ஜெபிக்கலாமா? உங்கள் வியாதி உள்ள இடத்துல உங்கள் கையை வச்சுக்கோங்க. நாம் இப்போ ஜெபிக்கலாம். வல்லமை உள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் கை வைத்து ஜெபிக்கிற இடத்திலே தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. எந்த இடத்திலெல்லாம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் கை வைத்து ஜெபிக்கிறார்களோ அந்த இடத்தின் மீது லூக்கா 5:17-6:19-7:21 தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செயலிழந்து போன உறுப்புகள் எல்லாம் செயல்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே கிட்னி ப்ராப்ளம் சுகமடையட்டும், ஹார்ட் ப்ராப்ளம் சுகமடையட்டும், லிவர் ப்ராப்ளம் சுகமடையட்டும், கண் பார்வைகள் சுகமடைவதாக, காது ப்ராப்ளங்கள் சுகமடைவதாக, நரம்பு மண்டலங்களில் இருக்கிற வியாதிகள் சுகமடைவதாக, எலும்புகளில் இருக்கிற வியாதிகள் சுகமடைவதாக, டைஜஷன் சிஸ்டம் சுகமடைவதாக. இயேசுவின் நாமத்தினாலே நடக்க முடியாத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தம்முடைய வல்லமை அனுப்பி நடக்க வைப்பீராக. என் ஆண்டவருடைய கரம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்யும்படி ஜெபிக்கிறேன். சகல வியாதிகளையும் சிலுவையில் சுமந்த தீர்த்த என் ஆண்டவர் இப்பொழுது ஆண்டவரை சுகமாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வியாதிகளுக்கு காரணமான எல்லா சாபங்கள் மறைந்து போகட்டும், மன்னிக்கப்படட்டும். இந்த வியாதிகளுக்கு காரணமான பொல்லாத அசுத்தாவிகள் இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பான குடும்பங்களை விட்டு வெளியே போ என்று கடிந்து கொள்கிறேன். இப்பொழுதே பொல்லாத ஆவிகள் கொண்டு வந்த வியாதிகள் இந்த சரீரங்களை விட்டு வெளியேறுவதாக, வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு இயற்கை கப்பாற்பட்ட அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, நீர் அற்புதம் செய்ததை விசுவாசிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, நான் விசுவாசிக்கிறேன் இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் உங்களை பாதுகாத்து எந்த வியாதியும் இல்லாதபடிக்கு இந்த வருஷம் முடிகிற நேரத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்கள். அடுத்ததாக, தேவன் நமக்கு நிறைய உடைமை பொருட்களை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். இந்த வருஷம் அதுக்குடைய பாதுகாப்பை ஆண்டவர் கொடுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டால், என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு கடந்து போனார். அந்த வீட்டில் பலத்த கிரியைகள், நல்ல சகோதரன். அந்த வீட்டுக்குள்ளே போய் சேர்ந்த உடனே அவருடைய வீட்டில் ஒவ்வொரு பொருளாக ரிப்பேர் ஆகிட்டே வந்தது. முத நாள் அந்த சகோதரன் சொல்லுவார், என்னுடைய ஏசி ரிப்பேர் ஆயிடுச்சு பிரதர். காரணமே தெரியல. மெக்கானிக் வந்து அதை ஃபுல்லாக செக் பண்ணுறாரு, எல்லாம் சரியாக இருக்குது, ஆனால் ஓட மாட்டேங்குது. அடுத்த நாள் வாஷிங் மிஷின் அவுட். அடுத்த நாள் ஒவ்வொரு பொருளும் எலக்ட்ரானிக் திங்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா ரிப்பேர் ஆகிட்டே வருது. மெக்கானிக்கிட்ட கொண்டு போகிறாங்க, காரை கொண்டு போகிறாங்க, எல்லாம் சரியாக இருக்குது, ஆனால் ஒன்றும் ஓடலை. அப்போ தான் அவருக்குள்ளே ஒரு உணர்வு வந்தது. அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஒவ்வொரு இதுலேயும் ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தை நான் பூசி ஜெபிக்கிறேன், இதெல்லாம் செயல்படட்டும், இதன் மேல் இருக்கிற எல்லா ஆளுகைகள் அந்தகார கிரியைகள் எல்லாம் ஓடி போகட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண உடனே அடுத்த அன்னைக்கு எல்லா திங்ஸும் நார்மலாக ஓட ஆரம்பித்தது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள்,
என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்கிறீங்களோ கர்த்தருடைய பாதுகாப்பு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்படியா நாம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, அருமையானவருடைய பிள்ளைகள் கூட ஆண்டவர் கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்கள் மேலும் தேவனுடைய பாதுகாப்பு உண்டாவதாக, தேவனுடைய பாதுகாப்பு உண்டாவதாக. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் செய்கிற தொழிலின் மீது, உடைமை பொருட்கள் மீது தேவனுடைய பாதுகாப்பு உண்டாகும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அது வீண் செலவுகள் கொண்டு வரக்கூடாது, வீணாய் ரிப்பேர் ஆகக்கூடாது, வீணான செலவுகள் வராதபடிக்கு தேவன் பாதுகாக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். நீர் அற்புதம் செய்தபடினால் ஸ்தோத்திரம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து ஜெபிக்கலாம். சில ஃபேமிலியில் யோசிக்கும் போது அவங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரானாலே பிரச்சனைன்னு வருவாங்க. வெளியில் எனக்கு நல்லா இருக்குது பிரதர், ஆனால் வீட்டுக்குள்ளே கதவை போனாலே எனக்கு மைண்டெல்லாம் ஒரு மாதிரி பயங்கர போராட்டமாக இருக்குது, எனக்கு சரியாக தூக்கம் வரமாட்டேங்குது, என்னை வீட்டுக்குள்ளே போயிட்டாலே எனக்கு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்கிற எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்குறேன். ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு சொந்த வீடு இருக்குது பிரதர், ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே என்னால் போக முடியல, போனால் எனக்கு பயங்கர தலைவலிக்குது, அங்கே போனால் எனக்கு பயங்கர கோபம் வருது, டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுபோல் எத்தனையோ வீடுகள் இருக்கலாம். இந்த வருஷம் நீங்களும் அந்த மாதிரி சில வீடுகளுக்குள்ளே போக முடியாமல் இருக்கலாம். இன்றைக்கி அந்த கிரியைகள், அந்த வீட்டை காலுகை செய்கிற அசுத்த ஆவிகள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் ஓடி போகவும், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு அந்த வீட்டை ஆசீர்வாதமான வீட்டாக மாற்றி தரும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அன்பு பிதாவே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தால் இன்றைக்கு அந்த வீட்டில் கிரியை செய்கிற எல்லா அசுத்த ஆவிகள், எல்லா போராட்டத்தை கொண்டு வருகிற ஆவிகள், தடைகளை கொண்டு வருகிற ஆவிகள், பலவீனங்களை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளின் இல்லங்களை விட்டு வெளியேறுவதாக. ஒளிந்து கொண்டு கிரியை செய்கிற அசுத்தாவிகள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களின் மீதும் உள்ள இருக்கக்கூடாதபடிக்கு இப்பொழுது தேவனுடைய வல்லமை அந்த வீட்டுக்குள்ளாய் இறங்குவதாக இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறோம். இந்த வீடுகளை விட்டு வெளியே போ என்று கடிந்து கொள்கிறோம். கர்த்தர் ஒரு இயற்கை கப்பாற்பட்ட அற்புதம் செய்யுங்கப்பா. நீங்கள் அப்படி செய்தபடியினால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, தேவனுடைய பிள்ளைகளே நிறைய எதிர்பார்ப்போடு இருப்பீங்க. அந்த எதிர்பார்ப்புகளெல்லாம் கர்த்தர் இந்த வருஷத்தில் இயற்கை கப்பாற்பட்ட விதத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்து உங்கள் வாழ்க்கையை சந்தோஷப்படுத்துவார். நிச்சயமாக ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். இரண்டாவது, இது முக்கியம், ஆனால் அதுக்கு மேலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முக்கியம். இது இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். எபேசியர் 3:14-19 வரைக்கும் வாசிக்கும் போது, அதில் 16 வசனத்தை வாசிக்கிறோம், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்த வருஷம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள ஐக்கியத்தில் நம்ம வளரணும். அதுதான் மிக முக்கியம். காலங்கள் வேறு வேறு மாதிரி போயிட்டே இருக்குது, ஆனால் இந்த நாட்களில், அவருடைய வருகை சமீபமாக இருக்கிற நாட்களில் ஆண்டவரோடு கூட ஒரு நல்ல ஐக்கியத்தை உண்டாக்கணும். கடந்த வருஷத்தில் இருந்ததை காட்டிலும் இந்த வருஷம் நம்ம அதிகமாக ஜெபிக்க, ஆண்டவரை தேட, வேத வசனத்தை வாசிக்க அதிகமாக தேட ஆரம்பிக்கலாம். அதில் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்கிறேன். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவனுடைய வசனம் மிக முக்கியம். நம்ம வசனத்தை கையில் எடுத்துக்குவோம், இந்த வசனத்தை சொல்லுவோம், ஆண்டவரே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இந்த வசனமே சத்தியம். தாவீது அண்ணா சொல்லுவார், என்னை நம்ப பண்ணின உம்முடைய வசனத்தை எனக்கு நினைத்தருளும் அப்படின்னு சொல்லுவார். இந்த வசனத்தின்படியே நாம் சொல்லாவிட்டார் அவர்களுக்கு விடியற் காலத்தின் வெளிச்சம் இல்லை என்று ஏசாய 8:20 வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் ரொம்ப முக்கியம். இந்த வசனத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கலாம். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலனால், தேவனுடைய வார்த்தை இருபுறம் கருக்குள்ளப்பட்டையும், இந்த வார்த்தைக்கு நாம் மிக முக்கியத்துவம் கொடுக்கலாம். தயவுசெய்து கை
கையில் பைபிள் எடுத்துக்குவீங்களா, என்னோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுவீங்களா? ஆண்டவரே, நான் உம்முடைய வேத வசனத்தை இந்த வருஷம் அதிகமாக வாசிப்பேன். அப்பா, இந்த வசனத்தில் இருக்கிற காரியங்களுக்கு நான் கீழ்ப்படுவேன். இந்த நியாயப்பிரமான புத்தகத்துக்கு இந்த தேவன் எழுதி கொடுத்த அந்த வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படுவேன். இந்த கீழ்ப்படுகிறதற்கு இந்த வருஷம் முழுவதும் என்னுடைய சிந்தனையில், என்னுடைய இருதயத்தில் தேவனுடைய வசனத்தை குறித்த வாஞ்சை எனக்கு கொடுங்க. ஆண்டவரே, நான் இடைவிடாமல் தேவனுடைய வசனத்தை வாசிக்க எனக்கு கிருபை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கலாமா? அதை தொடர்ந்து நம்ம இன்னொரு காரியத்தை சொல்லி ஜெபிக்கலாம். இடைவிடாமல் ஜெபிக்கணும். வசனத்தை வாசிக்கிறது மாத்திரம் இல்லை, இந்த நாட்களில் தேவ பிள்ளைகள் அதிகம் அதிகமாய் ஜெபிக்கணும். 1 தெசலோனிக்கேயர் 5:17 வாசிக்கிறோம், நீங்க இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றார் பவுல். நம்ம இடைவிடாமல் ஜெபிக்கிறதற்கு கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கணும். இந்த ரெண்டு காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். என்னோடு சேர்ந்து நீங்க ஜெபிப்பீங்களா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் உம்முடைய சன்னிதானத்தை நோக்கி பார்க்கிறோம். தேவன் எங்களுக்கு எழுதி கொடுத்த தேவனுடைய வார்த்தையாக இந்த வசனத்தை இந்த வருஷம் முழுவதும் நாங்கள் வாஞ்சையோடு வாசிப்பதற்கு, அந்த வசனங்களை எங்கள் சிந்தனையிலே மனப்பாடம் செய்து கொள்வதற்கு, அந்த வசனங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிவதற்கு எங்களுக்கு ஆண்டவரை ஞானத்தை கொடுங்க. இந்த வருஷத்தில் ஒரு நாள் கூட நாங்கள் வசனத்தை வாசிக்காம இருக்கக்கூடாது ராஜா. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்ன இந்த மெய்யான வசனத்தை நாங்கள் அதிகம் அதிகமாய் வாசிப்பதற்கு நீர் எங்களுக்கு பலன் கொடுங்க. அப்பா, ஞானத்தை கொடுங்க, வாஞ்சையை கொடுங்க. இதை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே தேவனுடைய வசனம் எல்லா இடங்களிலும் கடந்து செல்வதாக ராஜா. எல்லா இடங்களிலும் தேவனுடைய வசனம், எல்லா குடும்பங்களிலும் தேவனுடைய வசனம் வார்த்தை கடந்து செல்வதாக. இந்த வார்த்தைக்கு எல்லாரும் முக்கியத்துவம் கொடுக்க உதவி செய்யுங்க. இந்த வருஷத்தில் நாங்கள் அதிகமாக தேவனுடைய வசனத்தை வாசிக்க, ஆண்டவர் அதிகமாக தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய தேவன் எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. அது மாத்திரமல்ல, இந்த வருஷம் எங்களுக்கு மிக முக்கியமாய் ஆண்டவரே நாங்கள் உம்மோடு கூட ஐக்கியம் கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கிற ஜெப வாழ்க்கையை எங்களுக்கு கட்டி எழுப்புங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எனக்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஜெப வாழ்க்கையை கொடுங்கப்பா, ஜெப வாழ்க்கையை கொடுங்க. நாங்கள் அதிகமாக ஜெபிக்கணும். எங்களுக்கு ஆண்டவரே இந்த வருஷத்தில் தேவன் கொடுத்த அந்த நல்ல ஜீவனில் ஆண்டவரே இடைவிடாமல் ஜெபிப்பதற்கு, ஆண்டவரே தேசத்துக்காக, தேவனுடைய ஊழியர்களுக்காக, ஆண்டவரே குடும்பங்களுக்காக, தேசத்தின் தலைவர்களுக்காக, ஆண்டவரே தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களுக்காக, தேசத்தில் ஏற்ற காலங்களில் மழை வருவதற்காக, தேசத்தில் ஆசீர்வாதம் உண்டாவதற்காக, ஜனங்களுடைய பாதுகாப்பிற்காக ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் கண்ணீரோடு இடைவிடாமல் ஜெபிப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் சபைகளெல்லாம் ஜெபிக்கிற சபைகளாய் மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் ஜெப தூபம் ஏறெடுக்கிற பிள்ளைகள் எழும்புவார்களாக. நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாம் ஆண்டவரே. ஒரு ஜெப வல்லமை எங்கள் தேசத்தின் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. ஜெபிக்கிற தலைவர்களை இன்னும் இது அதிகமாக எழும்ப பண்ணுவீராக ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் தேவன் கொடுத்த நல்ல தேவனுடைய ஊழியர்கள், அதிகமாக ஜெபிக்கிற தேவனுடைய ஊழியர்களை தேவன் ஆசீர்வதித்து இன்னும் அவர்கள் ஆண்டவரே நகரங்களில் மாத்திரமல்ல, பட்டணங்களில் மாத்திரமல்ல, எல்லா இடங்களிலும் ஜெபங்களை அவர்கள் எழுப்பத்தக்கதாக தேவன் அவர்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, இந்த வருஷம் ஒரு ஜெப ஆண்டாக நாங்கள் ஆண்டவரே எங்கள் குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்க, தனிப்பட்ட விதத்திலே ஜெபிக்க எங்களை உற்சாகப்படுத்துங்கப்பா. நாங்கள் ஒரு நாளும் ஜெபத்தில் குறைஞ்சு போகக்கூடாது, ஒரு நாளும் நாங்கள் ஜெபத்தில் சோர்ந்து போகக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக. நீர் அப்படி செய்ய போகிறபடி நான் ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபம் ரொம்ப முக்கியமானது. இது மாத்திர தேவனுடைய வசனம் முக்கியமானது. இந்த வருஷத்தில் விட்டுடாதீங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் தேவனுடைய வசனத்தை கற்றுக் கொடுங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களோட சேர்ந்து குடும்ப ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் குடும்பத்தை கர்த்தர் இந்த வருஷத்தில் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷம் நமக்கு ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் நான் விசுவாசிக்கிறேன். என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபித்ததுக்கு நான் மிகுந்த நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் மனதார ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக ஜெபிக்கிறேன். அன்பு தகப்பனே, என்னோடு சேர்ந்து ஜெபித்த அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும், ஊழியர்களை ஆசீர்வதியும், சபை மக்களை ஆசீர்வதியும், உண்மை அறியாத பிள்ளைகளை ஆசீர்வதியும்,
எல்லா மதத்தினரை ஆசீர்வதியும். உமது கரம் உம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. எல்லா துதி கன மகிமை உமக்கே இருக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் உங்களை காத்து கொள்வார். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்தமைக்கு நன்றி. நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஜெப தேவைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி பிரதர் ஜான் பீட்டர், ஹேண்ட் ஆஃப் த லார்ட் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், 02 ஊமைத்துறை ஸ்ட்ரீட், MGR நகர், சென்னை 78, செல்போன் 9043540282.